நமசிவாய உங்கள் நட்சத்திரத்தின்படி நீங்கள் உபயோகிக்க வேண்டிய மந்திரம் உபயோகிக்க வேண்டிய குறியீடு உபயோகிக்க வேண்டிய வண்ணம் போன்றவை அதாவது உங்களுடைய நட்சத்திரத்திற்குரிய மகரிஷி யார் என்பதையும் சரி அவருக்குரிய ஒரு மந்திரம் அதாவது இந்த ஒரு மந்திரம் வந்து பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் இந்த ஒரு விஷயங்களை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இதை தினசரியே நம்ம வந்து உபயோகித்து வரலாம் இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது தினசரியே இந்த கலசை வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து அந்த கலசை யூஸ் பண்ணி கொண்டு வருவது இந்த மந்திரத்தினை வந்து தினசரி வந்து உங்களால் முடிந்த அளவு கூறி வருவது எதுவும் எண்ணிக்கை வைத்துக்கொள்ளாமல் முடிந்த அளவு கூறி வருவது அப்படி இந்த குறியீடுகளை வந்து உங்களுடைய விசிட்டிங் கார்டு அதே மாதிரி வந்து உங்களுடைய பேர்ஸ் இந்த மாதிரியான பல்வேறு விதத்திலே இந்த குறியீடுகளை வந்து வைத்து அடிக்கடி பார்த்து வருவதும் அதீத ஒரு நற்பயனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மகரிஷியுடைய மந்திரத்தனையும் வந்து அடிக்கடி கூறி வருவது தினசரி கூறி வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் புனர்பூசம் புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகர்த்தாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு குறியீடு என்பதை பார்க்கும்போது நமக்கு வந்து பல்வேறு குறியீடுகள் இருந்தாலும் மிக மிக அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு குறியீடாக அவர்கள் வைத்துக்கொள்ளலாம் என்றால் வீடு ஒரு வீடு இருக்கக்கூடிய ஒரு மாடலை வந்து நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு குறியீடாக வைத்துக்கொள்ளலாம் உங்கள் வீட்டிலேயே வந்து அடிக்கடி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிறு சிறு வீடு இருக்கக்கூடிய ஒரு மாடலில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் ஆர்வ ஏதாவது பொம்மைகள் மாதிரி சிறு சிறு வடிவங்கள் கொண்ட மினியேச்சர்ஸ் மாதிரி இருக்கிறத வாங்கி வைப்பது அந்த மாதிரி வீடு இருக்கா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கீ செயின்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வால்பேப்பரில் வீடு வீடுகள் இருப்பது போன்ற ஒரு மொபைல் ஆகட்டும் அல்லது வந்து லேப்டாப் ஆகட்டும் அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்கள் வைத்துக்கொள்வது அதீத ஒரு பலனை தரும் இந்த ஒரு கோ இந்த ஒரு சமயத்திலே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது பொதுவாக நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஜோதிட புத்தகங்கள்லையோ நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெ வெவ்வேறு விதமான ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து மேலோட்டமாக கொடுக்கப்பட்டுள்ள சிம்பல்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பிள்ஸுமே நான் வந்து இதை வந்து ஒவ்வொரு ஆடியோலையுமே இது சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது உங்களுக்கு வந்து வானவியல் தத்துவப்படி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள்ஸும் புராண தத்துவப்படி என்ன நம்மளுடைய விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விதவிதமாக வந்து வெவ்வேறு ஒரு தரத்திலே வந்து யோசித்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்கவில்லை அதனால இந்த ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதீத ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் லேட்டஸ்டாக கொடுத்துருக்கிறது வந்து வெவ்வேறு தேவதைகளை எல்லாம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குற மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான விஷயம் இல்லை நம்ம எல்லாமே வந்து கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள்ஸ் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது அதை நினைவில் கொள்ளுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்கள் வழிபட வேண்டிய தேவதை யார் என்று பார்த்தால் துர்காலுமி சரஸ்வதி நவராத்திரி தினம் மிக மிக உகந்த தினமாக இருக்கும் புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு தினம் அவர்களுடைய வாழ்நாளிலே அந்த ஒரு வருடத்திலே வந்து அந்த ஒரு ஒன்பது நாட்கள் மிக மிக அற்புதமான தினம் அந்த அந்த ஒன்பது தினங்களும் அவர்கள் வந்து லட்சுமி சரஸ்வதியை வந்து ஆராதனை செய்து வந்தால் அதீத ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் மேலும் வந்து புனர் பூஜை நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச தேவதை என்று சொல்லக்கூடிய அதாவது அதித்தி என்று சொல்லுவோம் அந்த அதித்தி என்று சொல்லக்கூடிய ஆகாய தேவதை தான் வந்து ஒரு அதி தேவதையாக வருகிறார்கள் புடன்பூச நட்சத்திரத்திற்கு அப்படி பார்க்கும்போது அப்ப நம்ம வந்து அதித்தி தேவதை ஆகாய தேவதை அப்படின்னும் போது நம்ம வந்து பிரபஞ்ச தேவதை இந்த பிரபஞ்ச யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸை காக்கக்கூடிய யூனிவர்சல் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம் அந்த யுனிவர்சல் ஏஞ்சல் தான் வந்து புனர்பூசத்துடைய ஒரு அதி தேவதை அப்போ அப்போ அந்த யூனிவர்ஸுக்குள்ள நம்ம வந்து என்ன கேட்டாலுமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையிலே பிரபஞ்சத்தோட ஒரு நெருங்கிய தொடர்பும் பிரபஞ்சத்திற்கு எப்பொழுதும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு எண்ணமும் இருந்து வந்தால் புனர்புஷ நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் மிக மிக பெரிய வெற்றியை அடையலாம் துர்கா லட்சுமி சரஸ்வதியை வந்து வழிபட்டுவார்கள் ஓம் துர்காயை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் சரஸ்வதியை நமக இந்த மந்திரங்களை சொல்லி வரலாம் அவர்களுக்கு வந்து ரொம்ப லக்கி கலர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோம்னா பச்சை மற்றும் மஞ்சள் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை பல்வேறு விதங்களிலே உபயோகிக்கலாம் இவர்களுக்கு உண்டான ரிஷி பணம் வரம் மந்திரம் அப்படின்னு பார்த்தோம் பணம் வரம் நான் சொன்ன மாதிரியான ஒரு துர்காய நமக லக்ஷ்மி எனக சரஸ்வதியான மக எல்லாமே வந்து ஒரு பணம் வரக்கூடியது தான் இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் பணம் அப்படிங்கிறது வந்து செல்வ ரீதியான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குண்டான நான் சொன்ன ஆகாய தேவதைக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் வழிபடுவது அப்படிங்கிறது எல்லாமே அவர்கள் எல்லாவித செல்லாவித செல்வங்களும் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் வந்து பார்க்கும் பொழுது க்ரது ம க்ரது மகரிஷி கிரது மகரிஷி தான் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகரிஷியாக வருகிறார் அப்போது வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கீ ரது தமிழில் கி ரது கே கிரது ரிஷியை கிரது ரிஷியை நமக கே டியு ஓம் கிரடு ரிஷிஐ ஆர்ஐஎஸ்ஹெச்ஐ ஒய்ஏஷிஐ நமஹ ஏ ஓம் கிரட்டு ரிஷியை நமஹ தமிழில் ஓம் கீரது ரிஷியை நமக கிரது ரிஷியை நமஹ ரிஷியை நமக என்கிற மந்திரத்தினை வந்து அவர்கள் அடிக்கடி கூறி வருவது காலையிலும் மாலையிலும் வழக்கமாக அவர்களோட வாழ்நாளிலே கூறி வருவது அவர்களுக்கு எல்லாவித நற்பயணம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் செய்து பயனடைங்கள் அமைச்சிவார்